சோ சங்கத்துல இன்னைக்கு நம்ம சங்கர் பை என்ன கேள்வி கேட்டிருக்காரு? என்ன அற்புதமான ஒரு கேள்வி. என்னவா? பான்கிரியாஸ் தெரியுமா? என்ன ஊர்மா? அது தெரியும். உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்கன், அது எங்க இருக்கு, அதோட வேலை என்ன அப்படிங்கறத மக்கள் கிட்ட கேட்டிருக்கிறேன். நான் கேட்டு வந்துடுறேன். ஓகே, பான்கிரியாஸோட வேலை என்ன? க்ளீன் பண்றது. வாஷிங். வாஷிங். எதை க்ளீன் பண்ணு? சாப்பிட்ற சாப்பாடு உள்ள புரோட்டீன் எல்லாம் உள்ள எடுத்துக்கிட்டு. ஓ, புரோட்டீன் எடுத்து அது சோப் போட்டு க்ளீன் பண்ணு. ஆ, வெச்சுக்கலாம். இது சோப் போட்டு மிஷின். பாடி கூட ஒரு மிஷின் தானே? process. பாடியே ஒரு மிஷின். அதுல அது வாஷிங் மிஷின். ஆ, வாஷிங் மிஷின். இந்த பான்கிரியாஸ் அதாவது தமிழ்ல என்னன்னு தெரியுமா? தெரியும். கணையம். ஓகே. அப்படினா அது அதோட வேலை என்னன்னு சொல்லுங்க. பிளட்டை இழுத்து கொடுக்கும். பிளட்டை இழுத்து கொடுக்குமா? ஆ. எங்க இருந்து? செஸ்ட் கிட்ட இருந்து, ஹார்ட்ல இருந்து. செஸ்ட் கிட்ட ஹார்ட்ல இருந்து பிளட்டை இழுத்து அப்படியே வெளியில கொடுக்கும். தேவையான பார்ட்ஸ்க்கெல்லாம். பான்கிரியாஸ்னு ஒரு ஆர்கன் இருக்கு தெரியுமா? அதோட வேலை என்ன? சுகர் சால்ட் எல்லாம் கரெக்டா பாக்கும். சுகர் சுகர் சால்ட் எல்லாம் கரெக்டா பாக்கும். லெவல் சுகர் லெவல் சால்ட் லெவல். சால்ட் இல்லாமா? அது என்ன சோடா கிடையாது, லெமன் சோடா கிடையாது வச்சிருக்குது? இது இல்ல இல்ல. சுகர் ஓகே, சால்ட் லெவல்ங்கிறது வெரி குட். நைஸ். தேங்க்யூ யூ. பான்கிரியாஸ்னு ஒரு ஆர்கன் இருக்கு இல்லையா? பான்கிரியாஸோட வேலை என்னன்னு சொல்லுங்க. அதான் நம்ம தூங்கும் போது ஒரு வயித்துல வித்தியாசமா ஒரு சவுண்ட் கேட்கும் இல்லைங்களா? அது அப்படிதான் கடகடல கொடகடான்னு கூட கேட்கும். அது ஒரு லிக்விடை செக்ரிகேட் பண்ண, ஒரு ஆசிட்னு கூட வச்சுக்கலாம், அதை செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் பண்றது அந்த பான்கிரியாஸ். அந்த ஆசிட் சுற்றாதா வயிறு? ஆஹா, இல்ல, அது அவ்வளவு ரியாக்டிவ் இல்ல. அவ்வளவு. என்ன படிக்கிறீங்க நீங்க? 11th. 11th. இந்த பான்கிரியாஸோட வேலை என்ன? லைக் பிளட் சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து லைக் அதுவும் இன்சுலின்லாம் செக்ரீட் பண்ணணும்னு சொல்லலாம். அது ஒரு மெயின் அது ஒரு தேவையான ஆர்கன் தான் நம்ம உடம்புக்கு. அப்படியா? எப்படி இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு? லைக் மேம் சொல்லி கொடுத்த லெசன். பயாலஜி ஸ்டூடெண்டா? பயாலஜி ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்க வேண்டியதான். நான் கேள்வியே கேட்டிருக்க மாட்டேனே. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த பான்கிரியாஸ்னு ஒரு ஆர்கன் இருக்கு இல்லையா? இப்போ இந்த பான்கிரியாஸோட வேலை என்ன? நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு செக் பண்ணுறது. சாப்பிட்டோமா இல்லையான்னு செக் பண்ணுமா? நினைக்கிறேன். ஓகே, ஒரு அலாரம் மாதிரி இருக்கலாம். ஏய் சாப்பிட்ட நீ, ஏய் சாப்பிடல நீ. ஆமா, அப்படிங்கிற மேபி அந்த சவுண்ட்லாம் வருது அதுல இருந்து. ஓ, அந்த சவுண்ட் அதனால தான். மேபி, எனக்கு தெரியல, நினைக்கிறேன். நல்லா காத்து வரும் மாதிரி இருக்கு. காத்து வருமா? ஏன் பான்கிரியாஸ் கேட்டீங்கல்ல? ஏங்க, அது பான்கிரியாஸ் இல்ல, பான்கிரியாஸ். ஓ, பான்கிரியாஸா? ஓகே ஓகே. ஓ, காத்து அதுல இருந்து தான் வருது. ஓகே, நான் பான்கிரியாஸ்ன்ற மாதிரி நினைச்சிட்டேன். ஓகே, நைஸ். அந்த கணையம் வந்து நம்மளுடைய உணவு வகைகளை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும், வாஷ் பண்ணி கொடுக்கும், வாஷ் பண்ணி கொடுக்கும். அதனுடைய வேலை என்னென்னா, ஒரு இது மாதிரி திரவம் மாதிரி இருக்கும், அதனுடைய அது எல்லாம் இது பண்ண நம்ம ஆரோக்கியம், அதாவது கலராக இருப்போம் பல பலன்னு. ஓ, அந்த திரவம் அதுதான் நம்ம கலர் கலராக இருக்கிறதுக்கு காரணம். இந்த பான்கிரியாஸ்னு ஒரு ஆர்கன் இருக்கு இல்லையா? அந்த பான்கிரியாஸோட வேலை என்ன? பான்கிரியாஸோட வேலை வந்து தூங்கிட்டு இருக்கிறவங்களும் எழுப்புறதும், தூங்க வைக்கிறதும் அதனோட வேலை. நம்ம தூங்கிட்டோம்னா எழுப்பிட்டே எழுந்துடுறா அப்படின்னு சொல்றது அதனோட வேலை. அதுதான் வேலை. பான்கிரியாஸ்னா என்ன சார்? பான்கிரியாஸ்ன்றது அது ஒரு மரம் சார். அது அது எவ்வளோ தூரம் வளரும்? அது அது நல்லா இங்கே குறிப்பிட்டது நல்லாவே இருக்கு சார். இங்கே ஓ, இங்கே மரம் செடி கொடிலாம் இருக்குன்னதுனால பான்கிரியாஸ்னா மரம்னு நினச்சிட்டீங்க. ஆமாம் சார். ஓகே, பான்கிரியாஸோட வேலை என்னன்னு தெரியுமா? இன்சுலின், பிலிரூபின் அந்த மாதிரிலாம் இருக்கு. பிலு பிலிரூபின் பிலிரூபின் எங்க? மெடிக்கல் ஸ்டூடெண்டா நீங்க? பயோ மெடிக்கல் இன்ஜினியர். ஐயோ, உங்ககிட்ட போய் கேள்வி கேட்டேன். தப்பா தானே சொன்னேன்? அதுவும் சரியா? அப்பவும் கரெக்டா சொல்லியா? இல்ல இல்ல. அடடடடா, விதவிதமா ரகம் ரகமா மக்கள் ஆன்சர் பண்றாங்களே. தெரிஞ்சுகிட்டமே, பான்கிரியாஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். இன்சுலின் சுரக்குது அது. சோ அந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கு பான்கிரியாஸ் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஜூஸ்க்கு போய் கேரட் ஜூஸ் நீங்க பாத்தீங்களா? அப்போ நேச்சுரலாவே நம்ம பாடியில ஒரு ஜூஸ் இருக்கு. பாருங்களேன். இப்போ வந்து என் ஸ்கூல்ல எனக்கு வந்து இந்த பயாலஜில இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தவங்க இத பார்த்தாங்கன்னா என்ன என்ன நினைப்பாங்க? என்ன பார்த்தாங்கன்னா அப்படியே பெருமைப்பட்டுருவாங்க. ஏன் சொல்லுங்க? நான் பயாலஜியே படிக்கலையே, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, பட் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு நல்ல விஷயத்தை. எஸ் கண்டிப்பா. சங்கத்துல நிறைய அப்டேட்ஸ் இருக்குல்ல. சோ என்னென்ன பார்க்கலாம்? இந்த தடவை புதுமையா ஒரு விஷயம் பண்றோம் இந்த அப்டேட்ஸ்ல. என்னவா? இந்த உலகத்துல நடந்த ஒரு தாறுமாறான விஷயங்கள், நியூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, வித்தியாசமான நியூஸ், வியர்ட் நியூஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் விஷயம் நடக்குமா அப்படினு? உதாரணத்துக்கு ஃபாரின்ல ஒரு ஊர்ல ஒரு திருடன். ஓகே, என்ன பண்ணிருக்கான? திருட வந்திருக்கான். திருடனா திருடத்தான வருவான். ஆமா, கரெக்ட் தானே. திருட வந்தவன் என்ன பண்ணிருக்கான்? டக்குனு பார்த்தா வீட்டு ஃபுல்லா குப்பை, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கான்.
தேவையான விஷயங்கள்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சுட்டு போயிருக்கான். நீங்க சந்தோஷமா வாழுங்க, வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. இப்படி ஒரு திருட வீட்டு இதோட கதை முடியல. அடுத்து ஒரு வீட்டுல போய் திருடும் போது மாட்டிக்கிட்டான். என்னன்னு திருட போய் மாட்டிக்கிட்டான். ஐயோ, அங்க நீ ஏன்பா நீ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறன்னா, எனக்கு தங்குறதுக்குன்னு ஒரு வீடு இல்லைங்க, அதனால நான் போற வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு. இது சைக்கலாஜிக்கலா நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேர் பாத்துருக்கீங்களா, போய் திருடுற வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு திருடிட்டு போறவங்க, தூங்கிட்டு எல்லாம் போறவங்க இருக்கிறாங்க. சமமா இந்த வீட்டுக்கு கூப்பிட்டீங்கல்ல, திருடன எதுவும் திருட இருக்காது, அட்லீஸ்ட் கிளீன் பண்ணிட்டு போவாருன்னு பாத்தேன். நான் இன்னொரு மேட்டர் சொல்றேன். அதாவது வெளிநாட்டில் இது, அதாவது வெளிநாட்டில் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு ஹேபிட், பழைய பொருட்களை எல்லாம் கலெக்ட் பண்ற ஒரு ஹேபிட். ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லுங்க. இங்க நிறைய பொருள் இருக்கு. சரி கேளுங்கப்பா. அவருக்கு இந்த பழைய பொருள், பழம்பெரும் பொருள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணுவார். அப்படி கலெக்ட் பண்ணும்போது ஒரு வீட்டு வாசல்ல ஒரு குப்பையோட குப்பையா ஒரு பெயிண்டிங் இருந்திருக்கு. அந்த பெயிண்டிங் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாப்ல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவரோட பையன் இருப்பார்ல, அவர் வந்துட்டு இந்த பெயிண்டிங் ஆர்ட்ல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ல வரும். அவர் இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு, அப்பா இது எங்கப்பா எடுத்த அப்படின்னு உடனே, ஐயோ மகை ஏதோ குப்பை எடுத்து வந்து திட்டுறா போல அப்படின்னு சொல்லிட்டு, சாரிடமானே நல்லா இல்லையோ ஒத்தி போட்டுருமானே, அடா போப்பா போப்பா, இது ஆக்சுவலா ஒரிஜினல் பிக்காசோ இருக்கிறார்ல. அப்படின்னா பல கோடி ரூபாய்க்கு போகுமே, 50 கோடி ரூபாய்க்கு போயிருக்குமா ஏலத்துல. பிக்காசோ ஓவியம் தான் அப்படின்னு, அந்த ஒரு ஓவியம் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா ஒரிஜினல் பிக்காசோ வரைஞ்ச ஓவியமா அது பாருங்க. ஐயா, எங்க அப்பாவெல்லாம் எங்கேயாவது போய் குப்பையை ஏதாவது பாத்திருந்தா இந்நேரம் நாங்களும் ஒரு 50 கோடிக்கு அதிபதி ஆயிருந்தோம். நான் அந்த பையனா இருந்திருந்தா இந்நேரம் அந்த பெயிண்டிங்க வித்துட்டு கால் மேல கால் போட்டு ராஜாவா. மச்சான் இப்போ சொல்றேன், நீ பையன் தான்டா, விஷயத்துக்கு வா. அடுத்த மேட்டர். சரி ஓகே, ஃபாரின் எல்லாம் விடுங்கங்க. அட, நம்ம கர்நாடகால சித்ரதுர்காங்கிற ஒரு இடத்துல குமார்னு ஒருத்தர் இருந்திருக்கு. நம்ம குமார், எஸ், நம்ம குமார். குமாருக்கு வந்து இப்போ வயசு 40. ஆனா வந்து குமார் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு கடந்த சில வருடங்களாவே அவர் வந்து இன்ஜின் ஆயில வந்து குடிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. கேள்விப்பட்டேன். அவர் என்ன பண்ண, பசியில என்ன பண்றதுன்னு தெரியாம இன்ஜின் ஆயில குடிச்சிருக்காரு. எனக்கு எதுவுமே அதனால பிரச்சனை வரல. நான் அப்பத்துல இருந்து தினசரி 5 லிட்டர் வரைக்கும் இப்ப இன்ஜின் ஆயில் குடிக்கிறாராம். கூட்டலாம் கூட்டலாம் இருக்காங்க. யூஸ்வலாக வந்து எல்லாரும் நம்மளை ரெக்கார்ட் பண்ணி போகல, அதே மாதிரி அவங்களும் அழகாக அவங்கள ரெக்கார்ட் பண்ணி, இது பாருங்க ரோடு, இதை பாருங்க வீடு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டதும், இதை பாருங்க ரோடு, இதை பாருங்க ரோடு வீடு, இதை பாருங்க மேடு, இதை பாருங்க பள்ளம். சொல்லல, பட் அந்த வீடியோல அதெல்லாம் இருந்தது. நான் சொல்லலாமா, அதுல கியூட்டான விஷயம் என்ன, ஒரு செல்ஃபி வீடியோவா எடுத்துட்டு போனாங்க. அதுல அஜித் அவர்கள் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் விலகி போயிடுறாரு, திருப்பி புரிஞ்சுக்கிறாரு, ஆஹா செல்ஃபி வீடியோன்னு சொல்லிட்டு இப்படி எட்டி எல்லாம் பாக்குறாரு. எட்டி பாருங்க, ஷோல்டர்ல கையெல்லாம் போட்டுருவாரு. யாரா இருந்தாலுமே வைஃப் செல்ஃபி வீடியோ எடுக்கும் போது வேற வழி இல்ல, உங்க ஹெட்ட கொடுத்து தான் ஆகணும், இப்படிதான் பாக்கணும். ஆமா, பட் அந்த மாதிரி ஒரு வழி இல்லாமலாம் வந்த மாதிரில அவர் ரொம்ப செம க்யூட்டா அழகா.